ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 16/7/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 32 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை 2:07 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மகம். மாலை 4:30 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். சதுர்த்தி தினமாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது எந்த விதமான தொழில்துறையில் இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அதே சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை விலக்கி வைத்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்டையன் 3, அனுகூல வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடல் நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில், அதாவது படிப்பில் பிடிப்பு ஏற்படும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மகத்தான லாபங்களை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூல வர்ணம் கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PV. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனத்த லாபம் கிடைக்கக்கூடிய, இருக்கிற உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. நிஜ வாழ்க்கையில் நீதியை விரும்பும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு ஏற்படும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய பெரும் நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகு மலை ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூல வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு விசா கிடைக்காமல் தடுமாற்றமும் தேவையில்லாத தாமதமும் ஏற்பட்டவங்களுக்கு இன்றைய நாளில் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் விசா கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான சூழ்நிலைகள் அமையும். பொறுப்பான பதவிகளும் பொறுப்பான பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கு இடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 மலை ஆண்டவர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூல வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FE. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். கலையுலக வாய்ப்புக்காக காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HZ. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YX. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல்
கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். அலைபேசி வழியாக தொல்லைகள் இல்லாத நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியங்களும், அதே அலைபேசி வழியாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்கக்கூடிய நாளாகவும், அதே சமயம் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NQ. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் சிம்ம ராசியில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சங்கடத்தை ஏற்படுத்தாத சந்திராஷ்டிரமமாக இந்த சந்திராஷ்டிரமம் அமையும். சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சர்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BC. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அதே சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் மனம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KB. நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட ஆதரவு அதிகமாகும். பெற்றவங்களுடைய ஆசையும் பெற்றவங்களுடைய வாழ்த்தும் இன்றைய நாளில் அதிகமாகவே கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவு காட்ட பழகிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கிரகணம் முடிந்தவுடன் குளிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரியான கிரகண காலங்களில் அந்த குறிப்பிட்ட கிரகண நேரம் முடிந்தவுடன் உடம்புக்கு குளிக்கிறது நல்லது. இது உடம்புக்கு குளிக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை நியதியை நமக்கு வந்து கிரகண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களில் வந்து இந்த கிரகண நேரங்களில் வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுக்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அல்லது கெட்ட கதிர்வீச்சுக்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தர்ப்பை புல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக மகத்துவம் நிறைந்த அந்த தர்ப்பை புல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். தர்ப்பை புல் வந்து எந்த விதமான கெட்ட சக்திகளிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்தியும் கிட்ட அண்ட முடியாத ஒரு தத்துவம் தர்ப்பை புல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த தர்ப்பை புல்லை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம், உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம் கிரகண காலங்களில். அதே சமயம்
இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பில் கெட்ட கதிர்வீச்சு இருந்ததுன்னு வைங்களே, அந்த கெட்ட கதிர்வீச்சுகளிலிருந்து நட்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ள கிரகண காலம் முடிந்தவுடன் குளிப்பது நல்லது. இந்த கிரகண காலம் முடிந்தவுடன் குளிக்கிறது வந்து சாதாரண குளியலாக இல்லாமல், நீங்கள் கிரகண காலம் முடிந்தவுடன் கிரகண நேரம் முடிந்தவுடன் குளிச்சிங்கன்னு வைங்களே, உடம்பில் இருக்கிற அழுக்கு மட்டுமல்லங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கும் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாகவே உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.